சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு துயரமான செய்தியொன்றை பார்ப்போம். சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் ஒருவர் மாவடி பள்ளியைச் சேர்ந்த முபாரக் என்பவர் மரணமாகி இருக்கின்றார். மாவடி பள்ளியைச் சேர்ந்த முபாரக் 28/6/2019 நேற்று அதிகாலை வேளையில் மரணமடைந்திருக்கின்றார். இவருடைய உடல் தற்சமயம் சவுதி அரேபியா ஜித்தாவில் அமைந்துள்ள பிரமேன் ஹாரா அரசாங்க வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் ஜனாசாவை பார்வையிட்டுள்ளனர். ஜித்தாவில் அமைந்துள்ள இலங்கை துணை தூதரகத்தின் கன்சுலேட் ஜெனரல் அப்துல் சலாம் அவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதிக் கிரிகைகள் மற்றும் அடக்கம் ஜித்தாவில் நடைபெற ஏற்பாடாகி இருக்கின்றது. ஒரு பிள்ளையின் தந்தையான முபாரக் ஜித்தாவில் உள்ள மக்தூராஹாரா கம்பெனியில் மின் தொழில்நுட்பவியலராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஏப்ரல் மாதமே இலங்கைக்கு விடுமுறை சென்று திரும்பியிருக்கின்றார். இவர் 28/6/2019 படுக்கைக்கு சென்றவர் அதிகாலை மரணித்துள்ளதாக அவருடைய சம்மாந்துறை நண்பர் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. அன்னாரின் ஜனாசா அடக்கம் சம்பந்தமான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். இன்று நாங்கள் பார்த்த விடயம், மாவடி பள்ளியைச் சேர்ந்த முபாரக் என்பவர் 28/6/2019 சவுதி அரேபியாவில் மரணமாகி இருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம்.